फ्रेंड्स வணக்கம் வெல்கம் டு புதிகை பிரியா கிச்சன் இன்னைக்கு நம்ம திருவையாறு அசோக ஹல்வா பண்ணப் போறோம் ஆல்ரெடி நான் பிரப்பர் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட வீடியோ பாருங்க பார்க்கலாமா வாங்க ஒரு பெரிய டம்ளர் பாசி பருப்பு அதே டம்ளர் அளவு 2 டம்ளர் ஜீனி அதாவது sugar மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கணும் நெய் வந்து 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன் தேவை அளவு ஊத்திக்கலாம் 4 ஏலக்காய் முனக்கி வச்சிருக்கேன் 10 முந்திரி நான் ஃபுட் கலர் சேர்க்கல அதனால நான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் பீட்ரூட் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அடிச்சு மிக்ஸில அடிச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் கோதுமை மாவு 2 ஸ்பூன் பாசி பருப்பு 3 நிமிஷம் நல்லா வறுத்துப்போம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க வேண்டியதுதான் 3 நிமிஷம் போதும் இப்போ இது மாதிரி வறுத்து எடுத்து வச்சிட்டோம் இத அப்படியே போட்றலாம் எடுத்த டம்ளர்லயே 2 டம்ளர் தண்ணி ரெண்டு விசில் வர அளவுக்கு மூடி இருப்போம் ரெண்டு விசில் வந்தா போதும் இப்போ விசில் அடைஞ்சிடுச்சு இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும் மத்து இருந்துச்சுனா இதல வந்து கடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸில ஜார்ல போட்டு ஒரு நைஸா சுத்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்து இந்த கோதுமை மாவை வறுக்கணும் நல்லா சிவப்பா வறுக்கணும் நெய் ஊத்துறோம் நம்ம மிக்ஸில அரைச்சு வச்ச இந்த பாசி பருப்பை இதிலே கலந்துறலாம் பாருங்க எதுமே ஒட்டல இந்த பதம் தான் கரெகட்டான பதம் அதாவது நான் ஸ்டிக்
தவாவில்தான் எல்லாம் வரும். நம்ம அல்வா அதில் பண்ணாதான் அல்வா வரும் நம்மங்கிறதுலாம் இல்லை, நம்ம எதுல வேணாலும் வரும், நம்ம செய்யற பக்குவத்துல தான் இருக்கு. நமக்கு எதா எந்த பாத்திரம் வந்தாலும் நம்ம வந்து கிண்ட பதத்தை பொறுத்து இருக்கு. பாருங்க, சாதாரண ஈய பாத்திரம் தான் உங்களுக்கு, பாருங்க ஏதாவது ஒட்டுதான் பாருங்க எப்படி இருக்கு. இப்ப இதான் கரெக்டான பதம். இப்ப நம்ம ஜீனி போட்டுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறுங்க. பெண்களுக்கு திறமையை கண்டறியறதுக்கு நமக்கு கிச்சன் தான், அதாவது அடுப்பங்கறதான் ஒரு பெண்ணுடைய திறமையை கண்டறியறதுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த பாத்திரத்தை வச்சு நம்ம எது வேணாலும் செய்யலாம். இந்த பாத்திரம் இருந்தாதான் இது வரும், அந்த பாத்திரம் இருந்தாதான் கரெக்டான பக்குவம் வரும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நம்ம வந்து பண்றத வந்து ஒரு ரசனையோட பண்ணோம்னா நின்னு பொறுமையா நிதானமா பண்ணணும், அப்ப எல்லாமே நம்ம கரெக்டா வரும். இந்த மெஷர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து புதுசா பழகிறது உங்களுக்காக தான் நான் கம்மியா எடுத்திருக்கேன். இப்ப ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம், பொறுமையா பண்ணலாம். நான் வந்து ஃபுட் கலர் வேண்டாம், ஏன்னா அது வந்து சைடு எஃபெக்ட் உண்டாகும். இப்ப வந்து நம்ம ஒண்ணு கேரட் இல்லைனா பீட்ரூட், நான் வந்து பீட்ரூட்டை வந்து தோல் சீவிட்டு கழுவிட்டு மிக்சில போட்டு அடிச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க வேணுங்கிற அளவுக்கு. பாசி பருப்பு ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்லது, புரோட்டீன் அதிகமாகும். நம்ம வந்து புரதச்சத்து வந்து டெய்லி நம்ம குழந்தைங்களுக்கு எதுலயோ சாப்பாடு பண்ணும்போது நம்ம அதுல கலந்துதான் இருக்கணும், நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். இப்ப வந்து நம்ம வந்து ஒயிட் சுகர் வேணாம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து வெல்லம் கூட போட்டுக்கலாம், அதாவது நாட்டு சக்கரை இருக்கு பாத்தீங்களா, கலர் இன்னும் பாத்தீங்கன்னா நல்லா வெறும்னா இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. ஒட்டவே கூடாது, நல்லா திக்கா வரட்டும், சுருண்டு வரணும், அதுதான் அல்வா பதம். இப்ப வந்து சுகர் வந்து இப்படி மெல்ட் ஆனதுனாலதான் இந்த மாதிரி பதமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் திக்கா வரணும். பாருங்க அல்வா பதம் வந்துருச்சு. பாருங்க ஒட்டவே இல்ல, ஆறுனா நல்லா கெட்டிப்படும். இப்ப நம்ம வறுத்து வச்ச முந்திரிய இதுல போட்டுடலாம். பாருங்க ஒட்டுதா, ஈஸியானது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்க. பாருங்க இதான் திருவையாறு அசோகா அல்வா.
இப்படி திக்கா இருக்கு பாருங்க எதுமே பிடிக்கல फ्रेंड्स பாருங்க எதுவும் பிடிச்சிருக்கா பாருங்க பாருங்க இதலயும் பண்ணலாம் பாருங்க பிடிச்சிருக்கா फ्रेंड्स என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் இதே மாதிரி மெஷர்மென்ட்ல கரெக்ட்டா பண்ணுங்க பிடிச்சிருந்தா பிடிக்கும் சாப்பிடுங்க என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி